You are watching Grace Television. ஆண்டவர மர்ம இரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களே. ஆண்டவராகிய தேவன் சமூகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, சங்கீதம் 105 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. இந்த வசனத்தை நான் ஒரு நாளும் ஒரு போதும் மறப்பதே கிடையாது. பல முறை நான் சொல்லிடுறேன், எங்கெல்லாம் தேவ சமூகத்தில் ஜபத்திற்கு கூடுகிறோமோ, அது வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், சபையின் கூட்டமாக இருக்கட்டும், உபவாச கூட்டமாக இருக்கட்டும், ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும், இல்லாத விசேஷத்து கூட்டமாக இருக்கட்டும், இல்லாத நற்செய்தி கூட்டமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை கட்டாயம் நான் உபயோகப்படுத்துவது உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. ஏன் அப்படின்னா, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை நாம் தரித்து கொள்ளும் போது தேவன் நம்ம பட்சத்தில் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கிறார். அதற்கு ஆதாரம் அநேகம் உண்டு. வசனத்தில் ஊழியக்காரருங்க, தேவனை பின்பற்றியது நிமித்தமாய் பல ஆசீர்வாதங்கள், தேவனுக்கு உத்தமம் உண்மையாக இருந்தது நிமித்தமாக அவனுடைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாய் இந்த வசனங்களை நம்ம வாசிப்பதற்கு இது நமக்கு ஏற்றதாக இருக்குது. ஏன்னா கருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கும்படி உங்கள் கரத்தில் இருக்கிறதான இந்த கைபேசியை நீங்கள் வைத்து கொண்டிருப்பீர்களானால், ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகம் உங்களை நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ இடங்களில் ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க. தேசத்தில் சேமங்களில், தேசத்தில் இன்னைக்கு பல பஞ்சங்கள், பல பட்டினி, பல உபத்திரவங்கள், இன்னைக்கு ஜனங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்கு நம்ம வைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற நன்மை ஏறாலும் அதை சொல்லி தீர்க்கவே முடியாது என்பதாக. அப்படி அவ்வளவு நன்மைகளை ஏசப்பா அநேகோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அந்த புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர், 1 பேதுரன் புத்தகம் 5:6 உங்களுக்காக. தி புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 5:6 இஸ் லைக் திஸ். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயிர்ப்பிக்கும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். So the Bible says, humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in the due time, in the right time. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவார். So what we have to do is, we have to wait upon the Lord. தேவ சமூகத்தில் நாம் அவருடைய பெரிய கரத்திற்குள்ளாக, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதன்மாக்கு தெரிவிக்கிறது. ஆகையால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் உயர்வு இல்லை, தாழ்த்தப்படுகிற நிலைமை, இன்னும் பெரிய காரியங்கள் நடக்காதபடிக்கு இது சூழ்நிலைகள் வேறுபட்டு மாற்றப்பட்டு இருக்கிறதான ஒரு நிலைமை எப்படின்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்காத ஒரு நிலைமைங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் இடைவேளை, தேவனை விசுவாசிக்காத உலக காரியமா பாவ வழியில நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு நிலைமையா இருக்கிறபடினால அவங்க வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, ஆசீர்வாதங்கள் இல்லாத படிக்க இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனம், இந்த பைபிள் சேஸ், If you wait upon the Lord, if you humble yourself in the mighty hand of God, He will exalt you at the right time. Or He will exalt you at the due time. ஏற்ற காலத்தில் கர்த்தரன் உயர்த்திடுவார். சின்ன வேலையாக இருக்கும். ஒரு துணி கடையில் போய் வேலை செய்வாங்க பிள்ளைங்க. ஒரு மளிகை சாமான கடையில் வேலை செய்வாங்க. கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும். மாதத்திற்கு நல்ல வருமானம். அவங்க அந்த முதலாளிக்கு கீழ்பட்டு நடக்கிறபடினால அவங்களுடைய கரங்க ஆசீர்வதிக்கப்படுகிறது. சில பேர் பார்த்தீங்களன்னா, மாடா உழைப்பான் மாதத்திற்கு, கொஞ்சம் வருமானத்தான், பிஸ்னஸ் ஆகல, அதுக்கு பிற்பாடு பில் ஆகல,
ஓனர் காசு தூக்கின்னு போயிட்டான். இப்படி பல காரியங்களை சொல்லி ஏமாந்து போகிற நிலைமை ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்துல நீ அமர்ந்து இல்லைன்றது அர்த்தம். நீ கர்த்தருடைய கரத்துல தாங்கும்படிக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கல, அவர் தாங்கும்படிக்கு நீ விட்டு கொடுக்கல. திஸ் இஸ் வாட் த ரீசன், திஸ் இஸ் வாட் த திங், யூ ஹாவ் பீன் நாட் பிளஸ்ட். நீ ஆசீர்வதிக்கப்படாததற்கு, நீ உயர்த்தப்படாத இதுதான் காரணம். எனக்கு அருமையான தேவி சொன்னமே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்து தேவ சமூகத்தை நீ கொடுத்து பாரு, கர்த்தர் பெரிய அதிபதியாரு, பெரிய ஒரு ஸ்தனத்துல வச்சுடுவார், பெரிய ஒரு காரியத்துல வச்சுடுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில ஒரு அன்பு சகோதரி வேலை பண்ணின்னு இருந்தாங்க. முத அவங்க வேலை செய்யும்போது துணி கடையில துணி எல்லாம் பிரிச்சு காட்டுறது, மடிச்சு வைக்கிறது. அதுக்கு பிறப்பாடு அவங்க திறமைகளை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம், அவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் அவங்களுக்கு உயர்வு வந்த பிறப்பாடு அவங்கள எல்லாருக்கும் காட்டுறதுக்கு போல கொஞ்சம் சூப்பர்வைசர் மாதிரி கொண்டு போனாங்க. அதுக்கு பிறப்பாடு இன்னும் கொஞ்ச நாள் வருஷ கணக்காச்சு, அதுக்கு பிறப்பாடு அவங்கள பில் செக்ஷன்ல போட்டாங்க, பில் போடுறதுக்கு. அதுக்கு பிறப்பாடு இப்போ பார்த்தீங்களன்னா, கடந்த வாரத்தில் நான் பார்க்கும்போது முதலாளிக்கு பக்கத்தில் உட்காந்துன்னு அவங்க கணக்கு எழுதி கொண்டு அக்கௌண்டன்ட், பர்சனல் அக்கௌண்டன்ட். எப்படி உயர்வு பார்த்தீங்களா? சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலிருந்து போய் வேலைக்கு செய்தவங்க ஜனங்களுக்கு துணிமணிகளை எடுத்து காட்டுறவங்க, அதுக்கு பிறப்பாடு கொஞ்சம் உயர்வு வந்து அந்த வியாபாரத்தை பார்க்கும்படிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சூப்பர்வைசிங் பண்ணாங்க, மேற்பார்வையாளராய் போட்டாங்க. அதுக்கு பிறப்பாடு பில்லு பணத்தை வசூலிக்கும்படிக்காக ஒரு செக்ஷன். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, முதலாளிக்கு பக்கத்தில் உட்காந்து அக்கௌண்ட் எழுதுறதான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் யாரை எப்படியானா உயர்த்த முடியும். அப்போ நாம் உயர்த்தப்படுவதற்கு ஒரு காரியத்தை செய்யணும். எப்படின்னா, பலத்த கரத்திற்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கணும்னு வசனம் சொல்லப்படுகிறது. தேவஜனமே, கர்த்தருடைய கரத்துக்குள் நீ அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார். உனக்கு பல காரியங்கள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எதிர்பார்க்கிற அற்புதம், பல எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமா உன்னை நடத்திடுவார். அநேகர் பிரமிப்பாங்க, அநேகர் உன்னை குறித்து ஆச்சரியப்படுவாங்க. சின்ன வருமானம், கொஞ்சம் வருமானம், ஆனா குடும்பம் சந்தோஷமா இருக்குது, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு, குடும்பத்துல பெரிய காரியம் நடந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி அநேகர் உன்னை குறித்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி போல கர்த்தர் நடத்திடுவாரு. தரித்திரம், ஏழ்மையான சூழ்நிலை, இல்லாத ஒரு சூழ்நிலை, இருநாதிக்கு எல்லாம் மாறிடும். சிலரை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வந்தாலும் பொத்தல் பையில போடுகிற ஒரு நிலைமை, கையில நிக்கவே நிக்காது. மூணு நாளைக்கு கூட சம்பளம் போன அத்தனை பணம் அத்தனை ஆயிரம் மொத்தையும் தோத்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது கடன் கொடுத்திருப்பாங்க, வட்டி கொடுத்திருப்பாங்க, மளிகை சாமானத்துக்கு கட்டியிருப்பாங்க, இன்னொரு காரியத்தை செய்திருப்பாங்க, யாருக்காவது கொடுத்திருப்பாங்க, ரெண்டு மூணு நாளையே நல்லா சாப்பிட்டு தீர்த்திருப்பாங்க. அப்படியெல்லாம் சூழ்நிலை. ஆனா கொஞ்சம் வருமானத்தை வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அப்படியே மாதம் முழுதுமா நடத்திருப்பார் கர்த்தர். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்துகிறவர். ஆமேன். இந்த கால நேரத்தில் நீங்க கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்களா? காலையில ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். இந்த காலையில கர்த்தர் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். அந்த வசனத்தில் சொன்ன, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கிருங்கள். கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருப்பேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க உயர்வை கொடுங்கப்பா. ஏற்ற காலத்துல உடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். சமாதானத்தை கட்டளிடுங்க, உயர்வை கட்டளிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, மேன்மையை கர்த்தர் கொடுப்பீராக. உடைய கரத்தினால தாங்கி கொள்ளும்படிக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.